ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடசோன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கமாடிட்டி சந்தையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசிக்காக பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் உங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட்டில் இக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அலைஸ் ப்ளூ லிங்க்கு கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு கமாடிட்டியில் ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜும் கூடவே ஹை லெவலான லிவரேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் இன்னும் சேஃப்டியாக கொண்டு போகிறதுக்கு ப்ராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டியில் டுவெண்ட்டி டைம்ஸ் வரைக்கும் எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸை மட்டும் அப்டேட் பண்ணுங்கள் ஸோ நியர்பை பிரான்ச்சில் இருந்து உங்களுக்கு கால் வரும் ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கூட உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் அலசுட சேஃப்டியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் கொண்டு போகலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு ஓபிஇசி மீட்டிங் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஓபிஇசியை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ சில முக்கிய நாடுகள் அந்த ஓபிசி மீட்டிங்க்குள்ள இருப்பாங்க ஸோ க்ரூட் ஆயிலோட தேவைகள் என்ன இல்லை அதிகரிப்பு என்ன அப்படிங்கிறத பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அந்த டேட்டாவை கொடுக்கும்போது அதோட இம்பேக்ட் கண்டிப்பாக க்ரூட் ஆயிலில் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நைன் தேர்ட்டிக்கு நைட்டு நைன் தேர்ட்டிக்கு க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டா இருக்கு ஸோ இது வந்து எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி க்ரூட் ஆயிலில் நல்ல ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும் ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் அதே மாதிரி தற்சமையும் ஐம்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தேழு பைசால டாலரில் க்ரூட் ஆயில் ட்ரேட் இருக்கு ஸோ இப்போ க்ரூடாயிலோட நம்ம சப்போர்ட் அண்ட் பைவோட் லெவல்ஸ் பார்த்தோம்னா மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலை வச்சு பார்க்கும்போது மூவாயிரத்தி எழுநூற்றி ஏழு முதல் சப்போர்ட் லெவலாகவும் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் மூவாயிரத்தி ஐநூற்றி ஏழு தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது முதல் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நாலாயிரத்தி அறுபத்தி ஏழாகவும் இருக்குது நேச்சுரல் கேஸ் முன்னூற்றி பதினெட்டு அப்படிங்கிற லெவலை வச்சு பார்க்கும்போது முதல் சப்போர்ட் லெவல் முன்னூற்றி பத்தாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் முன்னூற்றி ரெண்டாகவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் இரநூத்தி எண்பத்தி எட்டாகவும் இருக்குது முதல் ரெசிஸ்டன்ஸ் முந்நூற்றி இருபத்தி மூணாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முந்நூற்றி இருபத்தி ஒன்பதாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முந்நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி மூணு ஜீரோவாகவும் ஆகவும் இருக்குது நிக்கலுக்கு எழுநூற்றி எண்பத்தி ஆறு க்ளோஸிங்கை வச்சு பார்க்கும்போது எழுநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி அறுபது ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாகவும் அதை கட் பண்ணிச்சுன்னா எழுநூற்றி அறுபத்தி ஏழு பத்து எக்ஸ்பெக்டேஷனாகவும் சப்போர்ட் த்ரீ எழுநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு ஜீரோவில் இருக்குது முதல் ரெசிஸ்டன்ஸ் எட்நூறு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எட்நூற்றி பதிமூணு புள்ளி தொண்ணூறு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எட்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஜீரோ ஜிங்க்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் வந்து முதல் சப்போர்ட் வந்து எட் நூத்தி எண்பத்தி நாலு புள்ளி பதினஞ்சு செகண்ட் சப்போர்ட் லெவல் நூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி இருபது தேர்ட் சப்போர்ட் லெவல் நூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்னு ரெசிஸ்டன்ஸ் நூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி அஞ்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நூற்றி தொண்ணூறு புள்ளி நாற்பது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐம்பது கோல்டுக்கு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஃபஸ்ட் சப்போர்ட் லெவலாகவும் முப்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் முப்பதாயிரத்தி அறுநூத்தி ஏழு தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு சில்வர் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலை வச்சு பார்க்கும்போது முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஒன்று ஃபஸ்ட்டாகவும் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு செகண்ட் சப்போர்ட்டாகவும் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஒன்று தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது முதல் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாகவும் தேர்ட் ரெசிஸ்டன் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சாகவும் இருக்கலாம் அலுமினியம் நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு அஞ்சு வச்சு பார்க்கும்போது நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்று ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலாகவும் நூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி மூணு எட்டு செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் நூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் நூற்றி நாற்பது புள்ளி ஐந்து ஒன்றாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு எட்டாகவும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு எட்டாகவும் இருக்குது காப்பர் நானூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஐம்பது அப்படிங்கிற க்ளோசிங் லெவலை வச்சு முதல் சப்போர்ட் லெவல் நானூற்றி முப்பது புள்ளி ஐம்பதாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் நானூற்றி இருபத்தி ஆறு புள்ளி நாலு அஞ்சாகவும் தேர்ட் சப்போர்ட் லெவல் நானூத்தி பதினஞ்சு புள்ளி ஏழு ஜீரோ இருக்கு முதல் ரெசிஸ்டன்ஸ் நானூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நானூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நானூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு லெட்டு

இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுது உங்கள் சரண்யா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துிருந்தீங்கனா ரொம்ப நன்றி சப்போஸ் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாவ் a கிரேட் டே ஹேவ் a ப்ராஃபிட்டபிள் டே 땡க் யூ